தேர்தலின் போது மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய விவிபேட்டோட ஒப்புகை சீட்டை 100% எண்ண கோரிய வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியை பற்றி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம், நான் நீலாவதி. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல்களில் இவிஎம் என்னும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். சமீப காலமாகவே இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது எதிர்கட்சிகள் வந்துட்டு சந்தேகம் கிளப்பி வராங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்களை மத்தியில் ஆளக்கூடிய பாஜக முறைகேடு செய்வதாக பல குற்றச்சாட்டுகளை எழுப்பி வராங்க. இதோடைய தொடர்ச்சியாக தான் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பொதுமக்கள் யாருக்கு ஓட்டளிக்கிறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில விவிபேட் எனும் ஒப்புகை சீட்டு வழங்கும் இயந்திரம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது நம்ம வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குப்பதிவு இயந்திரத்துல ஓட்டு அளிக்கும் பொழுது அடுத்த சில வினாடிகளிலே இந்த விவிபேட் இயந்திரத்தின் மூலமாக நம்ம யாருக்கு வாக்களிச்சிருக்கோம் அப்படிங்கறது தொடர்பான ஒரு ஒப்புகை சீட்டு வந்துட்டு வெளிவர மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமாக நம்ம யாருக்கு வாக்களிச்சிருக்கோம் அப்படிங்கறத உறுதிப்படுத்துற விதமாக தான் இந்த விவிபேட்ல இருந்து வரக்கூடிய இந்த ஒப்புகை சீட்டு வந்து ஒரு ஆதாரமா இருந்தது. இந்த நிலையில தான் ஜனநாயக சீர்திருத்த அமைப்பின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதுல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் வாக்கு இயந்திரத்தில் எண்ணப்பட்டு விட்டதா என்பதை விவிபேட் இயந்திரத்தின் மூலமாக வாக்காளர்கள் சரிபார்த்து உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசுக்கு வழிகாட்டுதலை வந்துட்டு வழங்க வேண்டும்ங்கிற வகையில் அந்த மனுவில் தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல சமூக ஆர்வலர் அருண்குமார் அகர்வாலோட சார்பில் தேர்வு செய்யப்பட்ட 5 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டுகளை மட்டும் மொத்த வாக்குகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு பதிலாக 100% ஒப்புகை சீட்டுகளையும் பதிவான வாக்குகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டுங்கிற வகையிலையும் கூறி மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த வகையிலே பல மனுக்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து இந்த இவிஎம்க்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு வருது. இந்த வழக்கு சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தோட விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்புல ஒப்புகை சீட்டு இயந்திரத்துல கடந்த 2017 இறுதி வடிவத்திற்கு கொண்டு வந்தது. அதுல வெளிப்படையாக தெரியும் கண்ணாடி பொருத்தப்பட்டிருந்தது. ஆனா அதற்கு பிறகு அதனை உள்ளிருந்து பல்ப் எரிந்தால் மட்டும்தான் தெரியும் வகையிலான கண்ணாடியை வந்துட்டு மாற்றிவிட்டாங்க. தற்போது ஒப்புகை சீட்டு உள்ளே விழுகிறதா இல்லையாங்கிறது கூட வாக்காளர்களுக்கு தெரியாத ஒரு நிலையில இருக்காங்க. பல ஐரோப்பிய நாடுகள் இந்த இவிஎம் முறையை வந்து அகற்றிட்டு வாக்குச்சீட்டு முறைக்கே திரும்பி இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியாவில் மட்டும் தொடர்ந்து இந்த இவிஎம் முறை வந்து பயன்படுத்தப்பட்டு வருது, இதுல நம்பிக்கை இல்லைங்கிற வகையில அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்குல மனுதாரர்களோட தரப்புல வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆஜராகி இருந்திருக்காரு. அவர் வாதாடும் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல மெமரி கார்டு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கணும், இதுல பிரச்சனைகள் ஏற்படலாம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் ஒப்புகை சீட்டும் வழங்கும் விவிபேட்லயும் மெமரி கார்டு இருக்குங்கிற வகையில இந்த இவிஎம் மீது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை எடுத்துரைத்தாரு. மேலும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் கூட இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எல்லாம் கைவிட்டுட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு மாறிட்டாங்க. மேலும் ஜெர்மனி நீதிமன்றம் கூட இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை நம்ப முடியாதுங்கிற வகையில கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த இவிஎம் பத்தின ஒரு புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற வகையில தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சாரு பிரசாந்த் பூஷன் அவர்கள். இந்த வேளையில தான் நீதிமன்றம் நியாயமான ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம்னு சொல்றீங்க அப்படிங்கிற வகையில ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு பிரசாந்த் பூஷன் அவர்கள் கிட்டத்தட்ட 100% விவிபேட் ஒப்புகை சீட்டையும் எண்ண வேண்டும், 2017 விவிபேட் ஒப்புகை சீட்டை பார்க்கும் வகையில் கண்ணாடி இருந்தது, ஆனால் தற்போது இந்த கண்ணாடியை வந்து மாற்றியிருக்காங்க, இதனால் ஒப்புகை சீட்டு வருவதை பார்க்கும் வகையிலான கண்ணாடி வந்துட்டு கொண்டு வரப்பட வேண்டும், மேலும் ஒரு சட்டசபை தொகுதியில் 5 இயந்திரங்கள் மட்டும்தான் ஆய்வு செய்யப்படுது, இது வெறும் 1% குறைவு, இதனால் 50% வரை அதிகரிக்க வேண்டுங்கிற வகையில் தன்னுடைய தரப்பு வாதத்தை எடுத்துரைத்தாரு பிரசாந்த் பூஷன் அவர்கள். மேலும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எந்த வகையிலுமே தவறாக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கூறுகிறது. இருந்தாலுமே எதிர்காலத்தில் இத்தகைய உறுதியை அவங்களால தர முடியாது. ஒரு தொகுதிக்கு 200 வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தும் போது 2% ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் மட்டுமே சரிபார்க்கப்படுது, இதை 100% சரிபார்க்க உத்தரவிட வேண்டும். மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களோட இயக்குநர்களாக பாஜகவை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, இதனால இதோடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக்கப்படுதுங்கிற வகையில தன்னுடைய தரப்பு வாதங்களை எடுத்துரைத்தார் பிரசாந்த் அவர்கள். இந்த வாதங்களை எல்லாம் பதிவு செஞ்சு கொண்ட உச்சநீதிமன்றம் மனுதாரரை பார்த்து உச்சநீதிமன்றம் எப்படி நீங்க இவிஎம்ல இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிற வகையில சொல்றீங்க, இதற்கு ஏதாவது உங்களிடம் ஆதாரம் இருக்குதா அப்படிங்கிற வகையிலும் கேள்வி கேட்டுட்டு, மேலும் ஒரு மனிதன் எண்ணி அந்த எண்ணிக்கையை சொல்வதை விட ஒரு மிஷின் சரியாகவே எண்ணும், இருந்தாலுமே இதுல மனித தலையீடுகள் இல்லாம இருந்தாவே அந்த மிஷின் சரியாக செயல்பட்டு அதற்கான கவுண்டவுன் எல்லாம் கரெக்டா கொடுத்துரும், ஆனா இதுல எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அதோடைய கவுண்டவுன் வந்து முடிக்கப்படணுங்கிறத மட்டும் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இருந்த போதிலுமே இந்த மாதிரி மனுதாரர்கள் மீது உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்ட பிறகு மீண்டும் எதிர்மனுதாரராக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கிட்ட வந்துட்டு அவங்களுடைய தொடர் கேள்விகளை வந்துட்டு அடுக்குறாங்க. அதாவது வாக்குகள் பதிவான பிறகு இந்த இயந்திரம் எல்லாம் ஒன்றாக தான் பாதுகாக்கப்படுதா, சேதம் அடையாம இருக்குதா அப்படிங்கறதுக்காக ஏதாவது ஒரு குறியீடுகளை வந்து குறிக்கப்பட்டிருக்கா, மேலும்
வாக்குப்பதிவான பிறகு இதை தொழில்நுட்ப ரீதியாக நீங்க ஏதாவது இதுல கண்காணிப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா? மேலும் கட்டுப்பாட்டு மையங்கள்லாம் வந்து தேர்தல் அதிகாரிகளால கண்காணிக்கப்பட்டு தான் இருக்குமா? வாக்குகள்லாம் எண்ணப்பட்ட பிறகு இந்த இயந்திரங்கள்லாம் வந்துட்டு பரிசோதிக்கப்படுமா? வாக்கு எண்ணிக்கையில ஆரம்பத்துல இருந்து இதோடைய முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தகவலையும் பத்தியும் நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணுங்கிற வகையில அடுக்கடுக்கா தங்களுடைய கேள்விகளை எழுப்பினாங்க உச்ச நீதிமன்றம். அதாவது இந்த தேர்தல் நடைமுறைகள்ல இந்த இவிஎம்ஓட பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஏ டு இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையுமே உச்சநீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை தான் தற்போது உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த விவிபேட் அப்படிங்கிற அந்த தாள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாதாரண ஒரு தாளா, அப்படி இல்லைன்னா அந்த தெர்மால் பேப்பரால் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாளா அப்படிங்கிற வகையிலும் கேள்வி கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எத்தனை வாக்குச்சாவடிகளில் வந்துட்டு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தேர்தல் ஆணையம் சார்பாக 50% வாக்குச்சாவடிகளுக்கு வந்து நாங்கள் கேமரா வந்து பொருத்திருக்கோம் அப்படிங்கிற வகையில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேமரா பொருத்ததில் கூட எந்த வகையான வாக்குச்சாவடிகளுக்கு வந்து நீங்கள் கேமரா பொருத்துறீங்க, இதை ஏன் நீங்கள் முழுமையாக செயல்படுத்தலைங்கிற வகையிலையும் தன்னுடைய கேள்விகளை வந்துட்டு அடுக்குனாங்க உச்சநீதிமன்றம். மேலும் அந்த இவிஎம் மெஷினில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் மற்றும் அந்த இவிஎம் மெஷின் பாதுகாக்கப்படக்கூடிய இடங்கள், அதில் நடக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவங்களோட நம்பிக்கைத்தன்மைக்கு உட்பட்டு அவங்க வந்துட்டு தெரிவிக்கப்படணும் அப்படிங்கிற வகையிலும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. மேலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வாதத்துக்குலாம் பிறகு 1960களிலெல்லாம் வாக்குச்சீட்டுகள் இருந்தபோது என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கெல்லாம் அதை மறந்து விடல. ஜெர்மனியில மக்கள் தொகை சுமார் 6 கோடி, மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை ஜெர்மனியை விட அதிகம். இந்தியாவில் முன்பு 50 முதல் 60 கோடி என்ற அளவில் தான் வாக்காளர்கள்லாம் இருந்தாங்க. தற்போது 97 கோடிக்கு அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க. நாம் தேர்தல் ஆணையத்தை இந்த இடத்துல நம்பிதான் ஆக வேண்டும். மேலும் இது போன்ற அமைப்பை வீழ்த்த முயற்சிக்காதீங்க, ஐரோப்பிய உதாரணங்களை எல்லாம் மேற்கோள் காட்டாதீங்க. ஏனென்றால் அவை இங்கு வேலை செய்யாது. வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டு வந்தால் அத்தனை வாக்குகளையுமே எண்ண முடியாது. வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி இருந்தால் ஒப்புகை சீட்டுகளை எண்ணும்படி வேணா வேட்பாளர்கள் வந்துட்டு கேட்கலாம். மனித தலையீடுகள் இல்லாமல் இயந்திர முறையில் பெரும்பாலும் சரியான முடிவுகள் தான் கிடைச்சிட்டு இருக்கு. மனிதர்களின் தலையீடு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே தான் இங்கே வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதனால மீண்டும் வாக்குச்சீட்டு நடைமுறை என்பது சாத்தியமற்றது. மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதில் எந்த விதியும் இல்லை அப்படிங்கிற வகையிலும், ஆனா இது தீவிரமாத குற்றம் என்பதையும் குறிப்பிடுகிறோங்கிற வகையில உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்களோட கருத்தை கூறினாங்க. மின்னணு வாக்குப்பதிவு முறையில பின்பற்றப்படக்கூடிய எல்லா நடைமுறைகளையுமே உச்சநீதிமன்றம் வருகின்ற April 18 எங்ககிட்ட ஒப்படைக்கணுங்கிற வகையில ஒரு உத்தரவை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பதிவாகக்கூடிய மொத்த வாக்குகளையும் எண்ணி முடிக்க 12 நாட்கள் ஆகும் என தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்திலையும் தற்போது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த இவிஎம் மிஷினில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை குறித்து மனிதர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் வருகின்ற 17 தேதி அதை பற்றிய அனைத்து தகவல்களையுமே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணுங்கிற வகையில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு உத்தரவை பற்றி பார்த்திருக்கும். இது போன்ற பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.